உங்களுக்கு எப்படி சமைக்கிறதுன்னு தெரியல அப்படின்னா, அன்னைக்கு எப்படி உங்களுக்கு சமைக்கிறதுன்னு யாராவது கற்றுக் கொடுத்தாங்கன்னா அந்த சமையல்காரங்க தான் உங்களுக்கு குரு, மைண்டில் வச்சுக்கோங்க. இனிமேல் செய்யக்கூடிய கர்மாக்களை அது நிஷ்காமிய கர்மாவாக செய்யணும். நிஷ்காமியம்னா என்ன? எந்த செயல் செய்தாலும் அந்த செயலை நான் செய்யல, இறைவன் தான் செய்கிறாரு, இல்லை குரு செய்கிறான்னு கையகம் சுட்டுருங்க. எப்பயுமே நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன்ற அகங்காரம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த உலகம்னா என்ன, வீடுனா என்ன, வாசல்னா என்ன, சூரியன்னா என்ன, சூரிய குடும்பம்னா என்ன, அண்டம்னா என்ன, கோள்கள்னா என்ன, இது என்ன கொடுமை இது? எப்போது இந்த அளவு கடந்த காதல், இந்த அளவு கடந்த கருணை உங்களுக்கு கடவுள் மீது வந்து விடுகிறதோ, அவர் உங்களை தாறுமாறாக லவ் பண்ணுவார். அந்த லவ்லாம் வேற மாதிரி இருக்கும். ஒரே ஒரு விஷயம் என்ன தோணுன்னா, நம்ம ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு 1 or 2 கிளாஸஸ் அட்டன் பண்ணும்போது நம்ம தான் ஓகே நம்மளுக்கு நிறைய தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ஃபீல் பண்ணுவோம் இல்லைங்களா? எனக்கு ஆக்சுவலாக நான் உங்கள் கூட கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், எனக்கு அப்பவும் தோணிச்சு சரி ஆல்மோஸ்ட் என்னோட ஏஜ் தான் இருக்காங்க இவங்க, என்ன பெருசாக சொல்லிட போகிறாங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் அந்த 2019 கிளாஸ் நம்ம அட்டன் பண்ணும்போது இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, ஓகே நீங்கள் ஆல்ரெடி எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருந்தாலுமே இன்னமும் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால தான் வந்து நிறைய குருமார்களை தேடி நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லைங்களா? அது அது என்னென்னா, அந்த ஒரு அந்த திமிரு, அந்த ஒரு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த பெரிய ஒரு அந்த ஒரு இதே இல்லாமல் எவ்வளோ சிம்பிளாக அப்போவும் நீங்கள் ஒரு ஆக்சுவலாக ஒரு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சாலும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக தானே போய் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஆக்சுவலாக ஒரு இந்த கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட இவர் என்ன பெருசாக சொல்லிட போகிறாரு அப்படின்ட்டு, ஆனால் எல்லாருக்கும் தோணும் இல்லைங்களா, இவர் சின்ன ஏஜ் தானே இவர் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்கணுமா அப்படின்ற ஒரு திமுருத்தனம் இருக்குல்ல. சத்தியமாக சொல்கிறேன், இங்கே வந்த வேட்டி உங்களை பார்த்த உடனே எனக்கு ஒரு 3 தடவை என்னால் கண்ணீர் அடக்கவே முடியல, என்ன ரீசன்னு தெரில. ஆனால் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை சத்தியமாக. ஸோ ரொம்ப ஹாப்பி பிரதர், தேங்க்யூ ஸோ மச். வேற ஒரு வாழ்க்கை இருக்குது இந்த உலகத்தில், நீங்கள் வாழ்கிறதெல்லாம் ஒரு வாழ்க்கையே கிடையாது. எல்லா சித்தர்களும் எல்லா மகான்களும் முனிவர்களும் ரிஷிகளும் வேதங்களும் சித்தாந்தங்களும் என்ன சொல்கிறது என்பதை ரொம்ப கிளியராக அலசி ஆராய்ஞ்சு பார்த்தாச்சு. 40 வருஷம் 50 வருஷம் மிக உயர்ந்த நிலை ஸ்ரீ பகவத்தையான் ஒரு மாபெரும் ஞானின்னு ஒருத்தர் இருந்தார், இருக்கிறார், இன்னும் சேலத்தில் இருக்கார். தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா பகவத்தையா? எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஒரு காக்கா கிட்ட எப்படி பறக்கிறதுன்னு கற்றுக்கிட்டிங்கன்னா காக்கா தான் உங்களுக்கு குரு. ஒரு மெக்கானிக் உங்களுக்கு எப்படி டயர் மாட்டுறதுன்னு கற்றுக் கொடுத்தானா அந்த மெக்கானிக் தான் உங்களுக்கு அன்னைக்கு குரு. உங்களுக்கு எப்படி சமைக்கிறதுன்னு தெரில அப்படின்னா, அன்னைக்கு எப்படி உங்களுக்கு சமைக்கிறதுன்னு யாராவது கற்றுக் கொடுத்தாங்கன்னா அந்த சமையல்காரங்க தான் உங்களுக்கு குரு, மைண்டில் வச்சுக்கோங்க. இது எல்லாம் எங்கே கொண்டு வந்து நிறுத்துது, நீ இதையே சொல்கிறன்றதையும் சொல்லிடுறேன். நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, டைம் இல்லை முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க? இங்கே யாருக்குமே டைம் கிடையாது, நேரம் இல்லை. எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம், யாருக்கு வேணாலும் எது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம். நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை, நேரம் இல்லாத தன்மையில் மறுபடியும் நான் கஷ்டப்பட்ட மாதிரியே மறுபடியும் இங்கே கஷ்டப்பட்டுருக்கணுமா? இனிமேல் செய்யக்கூடிய கர்மாக்களை அது நிஷ்காமிய கர்மாவாக செய்யணும். நிஷ்காமியம்னா என்ன? எந்த செயல் செய்தாலும் அந்த செயலை நான் செய்யல, இறைவன் தான் செய்கிறாரு, இல்லை குரு செய்கிறான்னு கையகம் சுட்டுருங்க. அந்த கர்மாலாம் யாரை செய்கிறோம்? கெட்டதை செஞ்சுட்டு ரூட் அங்கே திருப்பி விட்டிங்கன்னா அது உங்களுக்கு தான் வரும், மைண்டில் வச்சுங்க. நல்ல கர்மாக்களை நல்ல செயல்களை செய்துவிட்டு குருமார்களை கை காட்டும் போது அந்த பக்குவ நிலைக்கு அந்த புண்ணியத்தை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அவங்களே டைம் வரும்போது கொடுப்பாங்க. ஸோ உங்களுடைய தலையாய நோக்கம் தலையாய கடமை இதுக்கப்புறம் எப்படி இருக்கணும்னா, நீங்கள் பழைய கர்மாக்களை அழிக்கிறீர்களோ இல்லையோ புது புது கர்மாக்களை சேர்த்து கொள்ளக்கூடாது. இதில் மட்டும் தயவு செஞ்சு கொஞ்சம் கான்சியஸாக இருக்கு. பழைய கோடெல்லாம் அழிக்க அழிக்க புது கோடாக போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா என்ன பண்ணுறது? கோட்டெல்லாம் அழி மறுபடியும் முதல்ல இருந்து போடுங்கன்னு ஆரம்பிச்சிருவார் அவர், புரோட்டா கதை தான். அப்போ இந்த ஞான நிலை, இந்த உண்மை நிலை உங்களுக்கு தெரிவதற்கு, இந்த சச்சிதானந்த நிலையை நீங்கள் உணர்வதற்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு மாபெரும் ஆயுதம் முதலில் கருணை. கருணையோட பேசுங்க, கருணையோட சிரிங்க, கருணையோட இருங்க. கருணைனா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. குடியாரன் ஒருத்தர் ரோட்டில் எல்லாத்தையும் அடித்து தூக்கி போட்டு மிதிச்சுட்டு இருக்கானே, அமைதியாக போங்கன்றதுக்கு பேர் கருணை. அவனை போட்டு 4 அடி அடித்து தூக்கி போட்டு துவைச்சு போலீஸ்கிட்ட கூப்பிட்டு அவனை ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு பேர் தான் மிக சிறந்த கருணை. ஏன், அவனால் எத்தனை உயிர்கள் இன்றைக்கி நல்லா இருக்கு அவன் ஜெயிலுக்குள்ளே போனதுக்கப்புறம். பல பேர் கருணைனா என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா சும்மாவே உட்காந்துட்டு இருக்கிறது கருணைன்னு நினைக்கிறேன், அது இல்லை கருணை. அந்த உயிருக்கு அந்த நேரத்திற்கு எது தேவையோ அதை அறிந்து அந்த தேவையை உணர்ந்து செயல்படுவதற்கு பெயர் கருணை. எப்பயுமே நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன்ற அகங்காரம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த உலகம்னா என்ன, வீடுனா என்ன, வாசல்னா என்ன, சூரியன்னா என்ன, சூரிய குடும்பம்னா என்ன, அண்டம்னா என்ன, கோள்கள்னா என்ன, யாரை நினைத்தவுடன் உங்கள் மனம் உடனே லயமாகி விடுகிறதோ அவர் தான் உங்கள் குரு. இறுக்கமாக பிடிச்சிங்க, அவரை நினச்சா தான் ஜாலியாவீங்க, அவரை நினச்சா தான் ஹாப்பியாவீங்க,
அவரை நினைச்சாதான் மனசு அமைதிக்கு போகும், அவர் தான் ஹெல்ப் பண்ணா எல்லாம் உங்களுக்குள்ளேயே நடக்கும். காரணம் மட்டும் அவரை கூப்பிட்டுப்பீங்க. யாரை நினைத்த உடல் உங்களது மனம் உடனே லயமாகி விடுகிறதோ, உடனே ஜாலியாகிறதோ, உடனே ஒரு நிலைக்கு போகிறதோ அவர் தான் உங்கள் குரு. அது யாராக வேணால் இருக்கலாம், எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. நீங்கள் மறுபடியும் கேட்குறேன், எந்த கேள்வியும் இறைவனை கேட்கக்கூடாது. முடியுமா? அது எப்போ வரும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு. எப்போ வரும்னா இறைவன் மீது அளவு கடந்த காதல், அளவு கடந்த நம்பிக்கை வரும்போது அந்த நம்பிக்கை வரும், கேட்க மாட்டீங்க. இது எப்படி அப்படின்னா, உங்களுக்காகவே உயிருக்குயிராக ஒரு டாப் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஹஸ்பண்டு யாரையும் கண்டுக்காம நீங்க மட்டுமே காதல்னு உங்களே பார்த்து லவ் பண்ணிக்கிட்டே வராருன்னா அவர் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குமா இருக்காதா? எதை நினைச்சாலும் இவர்களால எனக்கு பண்ணி கொடுக்க முடியுன்ற அன்பு காதல் கருணை வரும்போது அவர் மேல 100% நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும், 1000% நம்பிக்கை இருக்கும் உங்களுக்கு. இவர்னால என்ன அதுக்கு பைத்தியமா மேடா இருப்பீங்க, பைத்தியம் பிடிச்சிருப்பீங்க அவர் மேல. ஏன் புருஷன் மேல வருது, கடவுள் மேல வர மாட்டேங்குது. இது என்ன கொடுமை? அது எப்போது இந்த அளவு கடந்த காதல், இந்த அளவு கடந்த கருணை உங்களுக்கு கடவுள் மீது வந்து விடுகிறதோ அவர் உங்களை தாறுமாற லவ் பண்ணுவார். அந்த லவ் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பிணியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம், பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம் துணிமணி எடுத்து கொடுத்துருந்துருக்கோம், பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம். அது போக ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அமைச்சு வச்சிருந்துருக்கோம். ஃபுட்பால்ல நேஷனல் லெவல்ல பாரம்பரியம் ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும் போது உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ இவ்வளவுதான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளவு முடியுமோ அவளை நீங்க அனுப்பும் போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலை அடையும், அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். சோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓபனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பூர் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். அதற்கு உங்களால் முடிந்த பண உதவியையோ அல்லது பொருள் உதவியோ நீங்க செய்யணும்னு விருப்பப்படுறவங்க ரெகுலர் பேசிஸ்ல பண்ணும்போது இந்த பவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம். நன்றி, வணக்கம்.